ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? கொஞ்சம் டிஃப்ரெண்டான வீடியோ தான். இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு கண்டென்ட் தான் மீம் ரியாக்ஷன். இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சேனலும் சரி இந்த சேனலும் சரி, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீம் ரியாக்ஷன் போட்டதே கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீம் ரியாக்ஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டினியூட்டியாக மீம் வீடியோ போடலாமா வேண்டாமா முடிவு பண்ணுவோம். அதாவது நெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீம் வீடியோ போடலாமா வேண்டாமா முடிவு பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீம் ரியாக்ஷன் வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமன்றது உங்க கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, வளவளம் பேச வேண்டாம், நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மீமே பெஸ்ட் மீமா இருக்குன்னு சொல்லுவேன். பென் டென்னிசன் மார்வல் என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டோனி ஸ்டார் கேட்கறப்பல ஆக்சுவலி இதை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அச்சசல நம்ம பென் மாதிரி தான் இருக்கு. பென்னோட ஒரு ஒன்று விட்ட தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் தான். பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பென் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், பென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச மாரி ஒன்று இருக்காது கண்ணத்துக்கிட்ட, ஆனால் நம்ம பீட்டர் பார்க்க வந்து மச்ச மாரி ஒன்று இருக்கு, அவ்வளோதான். மச்ச மச்சா மார்வேஷமாயா. இந்த மீமை போட்டு நம்ம கிரியேட்டர் கண்ணனுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஆமாம் பென், வாட்ச் நல்லாயிருக்கு, எங்கே வாங்கினேன்? அடை யாருக்குறேன்னு பார்க்க தெரியும், காட்டுக்குள்ளே இருந்துச்சு, கையில் மாட்டிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த மீம் வேற லெவலுங்க, செம்மையாக மேட்சாக இருக்குது. அதுவும் நம்ம பென்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது, அது வேற லெவல் இருக்குது. ஆனால் என்ன தான், கிராண்ட் பா தான், ஆம்னியூஸ் கிராண்ட்பாவும் கிளாசிக் கிராண்ட்பாவும் மாறி மாதிரி இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மீம் உண்மையிலே பர்ஃபெக்டான ஒரு மீம் தான். பட் குயின் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்குது. கெவினை ஏற்கனவே மீட் பண்ணிட்டாங்களோ? ஒரிஜினல் சீரிஸ் ஃபேன்ஸ், அல்டிமேட் எலிஃபோர்ஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஆம்னியூஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே லவ்விங் கிராண்ட்பா. இது ஆக்சுவலி உண்மை தாங்க. பிகாஸ் எந்த சீரிஸோட ஃபேன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கிராண்ட்பாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுவாங்க. எனக்குமே பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட கேரக்டர் எந்த சீரிஸ்லையுமே எல்லா சீரிஸ்லையுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் ரீபீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பென் 10,000 கிராண்ட்பாவை இழந்து வருத்தப்பட்டு இருப்பார். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அதாவது எல்லா சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவோட கேரக்டரோட அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பென் டென்சன் கிராண்ட்பா மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்றது எல்லா சீரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மீம் உண்மையிலே நல்லா இருக்கு. ஏதோ மிஸ்ட்ரி வீடியோ தமிழ் ஸ்கெலிட்டன் வச்சிருக்காங்க, அது கீழே கமெண்ட். இட் இஸ் கிரே மேட்டர் ஸ்கெலிட்டன் ரிப் கிரே மேட்டர். கிரே மேட்டர் ரியாக்ஷன் உண்மையிலே அந்த மீம் வந்து வேற லெவல். ஆமாம், கிரே மேட்டர் யாரப்பா கொண்டது? ஒருவேளை அவனா இருக்குமோ? இருக்கலாம். ஆஃப்டர் ஹியரிங் மை ஓன் வாய்ஸ் ரெக்கார்ட். ஆக்சுவலி இது உண்மை தாங்க. ஆக்சுவலி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்குமே நடந்திருக்கு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வாய்ஸ்லாம் மறுபடியும் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மளா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஈவன் என்னோட ஃபஸ்ட் வீடியோ பார்க்கும்போது தான் சில பேர் என்னோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்கலாம். பிகாஸ் என்னோட ஓல்டு சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ இருந்துச்சு. பட் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெலிட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நானும் நினச்சா திரும்பி பார்க்க முடியாது. இந்த மீம் மற்றவங்களுக்கு மேட்சாக இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. எனக்கு மட்டும் கிடையாது, இன்னும் சில பேர் யூடியூபர்ஸ்லாம் மேட்சாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் இருக்கார், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அவரோட யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் குழந்தை மாதிரி பேசிருப்பாப்ல, இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன் மாதிரி பேசுறாரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவலில் இருக்கும், வேற சேனல் கிடையாது. நம்ம சூப்பர் காமிக் எக்ஸ்பிளேஷன் தான், டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு அவஞ்சு சில பென்டன் டாய் விற்கப்பட்டது. ஃபேன்ஸ் பென், நீங்கள் எப்போ மார்வல் வந்தீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு எனக்கே வந்து நடந்திருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் டிரான்ஸ்ஃபார்மரோட டாய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டாய்லாம் வாங்குவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பைடர் மேன் இருந்தது. ஈவன் கடைக்காரங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட டாயை வந்து ஸ்பைடர் மேன் சொல்லி தான் விற்றாங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறதே தெரியல. ஜஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக எடுத்து போயிட வேண்டும். பிகாஸ் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. டாய்ஸ் ரெடி பண்ணுறவங்க அந்த விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் எந்த சீரீஸில் காட்டப்பட்டது அதெல்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் வந்து அது ஒரு டாய், அவ்வளோதான். என்னங்க விநாயகருக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, புஷ்பாவை மாறிட்டாப்பில் சலா, யாரா நீங்களாம்? ஆக்சுவலி அந்த சிலை செஞ்சவங்க அந்த ட்ரெஸ் நீங்களோட விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அந்த மீம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் ப்ரோன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டு. தோர் 11th அண்ட் அவஞ்சர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலி ஃபன்னி தான். அதுவும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர், அவர் உட்காந்துருக்க ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் நம்ம நட்டாஷும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டதே கிடையாது. பட் இந்த மீமில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. அதான் நானே கவனிக்க, நம்ம ஹாக்காய்க்கு வந்து ஸ்டெப் வேறு லெவலுக்கு. ஹாக்காய், நம்ம ஸ்பைடர் மேனு, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஐரன் மேன் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக உட்காந்துருக்காங்க. மற்றபடி ப்ரூஸ் பேனர், ஸ்பைடர் மேன், ஹாக்காய் மூணு பேர் தான் கொஞ்சம் ஓரளவு இருக்கின்ற மாதிரி தெரியுது. அதில் ப்ரூஸ் பேனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்க மாதிரி தெரியுது. எம்சில் தான் ப்ரூஸ் பேனரை முக்கிய காமிக்கிறாங்கன்னா மீமில் கூட அவரை முக்கிய தான் காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, சப்போர்ட் பென்டன் பிரைம் ட்விட்டர் அண்ட் ரெடிட். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம பென்டன் பிரைம் காமிக் இருக்கு இல்லையா, நம்ம சூப்பர் காமிக் எக்ஸ்பிளேஷனும் நம்ம பிரைம் டாக்ஸும் கிரியேட் பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த காமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஈவன் இன்டாங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காமிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். இந்த மீம் வேற லெவலுங்க, சத்தியமாக அல்டிமேட் சொல்லலாம். அல்டிமேட் சொன்னால் எங்கே ப்ரோ அல்டிமேட்ஸ் கவனம் கேட்காதுங்க. அல்டிமேட் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் புகழ்வதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை, அவ்வளோதான். தோர் கூட பழனாலே காலியாகிறாங்க, என்ன சாபமோ தெரியல. கடவுள் கூட பழகு நடுதல் நடக்கும், ஆனால் இந்த கடவுள் கூட பழகினா மட்டும் ஏன் சாவு நிச்சயமாக தெரியல. இன்னும் நம்ம ப்ரூஸ் பேன் அண்ட் ஹாக்காய் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க, அவங்க எப்போ காலியாகுவாங்கன்னு தெரியல. பட் நம்ம நட்டாஷாவுக்கும் தோருக்கும் அந்தளவுக்கு கான்வர்சேஷன் கிடையாது. அப்படி இருக்குது நட்டாஷா அப்படி காலியானாங்க. ஓஹோ இப்போ தான் புரியுது. அவர் ஃபஸ்ட் வார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோருக்கும் நட்டாஷாக்கும் சின்ன கான்வர்சேஷன் இருக்கும், அதனால தான் போல இருக்குது. வாண்டா நீங்களா, என்னங்க இந்தியன் வேர்ஷன் வாண்டாவா? இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பர்ஃபெக்டாக மேட்ச்சாக இருக்கும். பட் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பிரம்மாஸ்திரா மூவி அனௌன்ஸ் பண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2014. பட் நம்ம வாண்டா இன்ட்ரூஸ் பண்ணப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா 2015 ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது காப்பின்னு சொல்ல முடியாது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது கோயின்சிடன்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி இவங்க வாண்டாவுடைய காமிக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். பட் ரெயிலி வந்து பார்த்தீங்கன்னா மீம் நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த மீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நம்பிட்டு போயிடலாம், பட் செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சத்தியமா இதெல்லாம் வந்து எப்படி யோசிச்சு மீம் போட்டாங்களே சத்தியமா தெரியல. என்னங்க திருசூல வச்சுட்டீங்கன்னா உங்க அக்கா மேனா அப்ப சிவாலா அப்ஜெக்டிவா என்னங்க நியாயம் அது, மேல தூரம் விட்டு போயிடுவான் கீழே வந்து பாத்தீங்கன்னா தோறு கொடுத்துருக்காங்க. இது என்ன இது மாதிரி சத்தியமா எனக்கு தோறு மாதிரி தெரியலங்க, உங்களுக்கு ஏதாவது தோறு மாதிரி தெரியல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா தோறு மாதிரி தெரியல. இங்க தண்டர் அண்ட் லைட்னிங் வந்தா அவரு தோறா என்னங்க நியாயம் அது, அப்ப இசுவஸ் இந்திராலாம் அப்ஜெக்டிவா, எல்லா ரிலிஜனுமே வந்து பாத்தீங்கன்னா காட் ஆஃப் தண்டர்ஸ் இருப்பாங்க, அதனால இடி மின்னல காமிச்சாலே தோட காப்பின்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது பொதுவான பவர், இடி மின்னல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பவர், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பின்னு சொல்லவே முடியாது. ஒருத்தவங்களே ஃபிக்ஷனலாக கிரியேட் பண்ணப்பட்ட பவரை காப்பி அடிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அது காப்பி ஆகும். இந்த லைட்னிங் எடுக்கிறது இடி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி காப்பி ஆகாது, பிகாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மைத்தாலஜியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் இந்த மீம் வந்து பார்த்தா சத்தியமா வேற லெவல் மீம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கெவின் பென்னிங் குவின்னிங் கலாச்சிருப்பாரு, உங்க நேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவன் பென் கென் சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னிலே வருது சொல்லி கலாச்சிருப்பாரு. பட் நம்ம கெவினோட ஃபேமிலியோட நேம் பாத்தீங்கன்னா டெவின் லெவின் கெவின் லெவின் டெவ்லின் லெவின், இந்த நேம் வந்து ஸ்பீடா கரெக்டா சொல்றது வந்து உலக அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபேமிலி நேம் தான் வச்சுட்டு தான் வந்து நம்ம பென்னிங் குவின்னு கலாச்சிருக்கா நம்ம கெவின். என்ன கெவின் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, கெவின் தான் எல்லாரும் கலைப்பாரு, பட் இந்த மீம் போட்டவர் வந்து கெவினே கலாச்சாப்ல. சோ ஃபைனலி ஒரு மீம், இந்த மீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறியோட ஹேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு மீம் சொல்லலாம். சோ இதுதான், இதை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை எந்த மனநிலை அவர் கிரியேட் பண்ணிருப்பாருன்னு தெரியல, பட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான காய்கறியோட ஹேட்டரா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னங்க வைப்பு கூட கும்பி மீம் டெம்ப்ளேட்டை தாண்டி போயிடுச்சு, இதுக்கு பேர் தான் ஃபோர்த் வால் பிரேக்கிங். இது ஜஸ்ட் ஃபன் தான், ஓகே காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா யாரும் காய்கறி ஃபேன்ஸ்லாம் கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் ஒரு ஃபன் தான், ஃபன்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மீம் தான். காய்கறி ஃபேன்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா கோவப்படாதீங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த மீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது, பிகாஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் மீம் வீடியோ. ஸோ எப்படி இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் என்னோட ஃபஸ்ட் மீம் வீடியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட ஒப்பீனியன் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே முடிவு தெரியும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், உங்களால் அப்படியே பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வழியில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.